துவித எண்கள் என்னண்டா எங்களுக்கு விளங்குறதுக்கு முதல்ல நாங்க தசம எண்கள்னா என்னன்னு சொல்லி பாத்துட்டு இப்போ இந்த தசம எண்களை வச்சுதான் நாங்க துவித எண்களை இதுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாயிருக்கும். இது கீழே இருந்து சப்ஹெடிங்கா போட்டிருக்கோம் தசம எண்கள். தசம எண்கள் என்ன வந்து நாம் அன்றாட வாழ்க்கையில நாம் காணக்கூடிய எண்களை தான் தசம எண்கள்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுப்போம், 7254. இது வந்து நாம் அன்றாட வாழ்க்கையில பாவிக்கக்கூடிய எண்கள், அதாவது வந்து தசம எண்கள் சொன்னா பத்தை அடியாகக்கூடிய எண்கள். இந்த எண்கள் வந்து ஒன்றுக்கும் ஜீரோக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட நம்பர்களை கொண்ட எண்கள் மட்டும்தான் என்ன சொல்லும் தசம எண்கள்ன்னு சொல்லும். இந்த தசம எண்களை வந்து எப்படி வரும்னு சொன்னா 7254 பத்தாவது எண்ணு காட்டும் பத்து தானே. இது ஒரு தசம எண்ணு காட்டுறதுக்கு தசம எண்கள்னு இந்த பத்தை வச்சுதான் விளையும் கொள்றோம். ஆனா நாங்க எப்பயுமே இதை எப்படி எழுத மாட்டோம், ஒரு நார்மலா எழுதுற மாதிரி ஒரு நம்பரா தான் எழுதும் தசம எண்களை. இந்த தசம எண்களை வச்சு நாங்க துவித எண்கள் என்னன்னு பார்க்க போறோம். துவித எண்கள்னு சொன்னா அதுல வரக்கூடிய வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான், அதுவும் ஒன்னாவதும் சைபரும். இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த துவித எண்கள்ல சரி வரும். தசம எண்கள் துவித எண்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா தசம எண்கள்ல சைபர்ல இருந்து பத்து மட்டும் வரும், இதுல வந்து சைபர்ல இருந்து ஒன்று மட்டும், இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். உதாரணம் எழுதிவங்க, இந்த 7254 நம்பரை நாங்க தசம எண் வடிவத்துல எப்படி எழுதுறோம் சொல்லி பாப்போம். இந்த 7254 நம்பர் வந்து 7000 200 50 நாளையும் கூட்டினாதான் இந்த 7254 நம்பர் வரும். இதே நாங்க எப்படி எழுதலாம், 7000 பெருக்கினாத்தான் என்ன 7000 வரும். அதே மாதிரி 2 100 பெருக்கினாதான் என்ன வரும், 200 வரும். 5 10 பெருக்கினா 50 வரும். 4 1 பெருக்கினா 4 வரும். இதுல பாத்தீங்கன்னா சில விளங்குவோம். இந்த 1000 நாங்க எப்படி 10 மடங்கு எழுதலாம், 10 10 பெருக்கி திரும்ப 10 பெருக்கினாத்தான் என்ன 1000, சரிங்களா. 10 10 பெருக்கு 100, திரும்ப 10 பெருக்கோள் 1000. அதே மாதிரி இது எப்படி எழுதலாம், 2 10 பெருக்கி திரும்ப இன்னொரு பையனும் 10 பெருக்கினா என்ன வரும், 100. அதே மாதிரி 5 10 தான் திரும்ப வரும். இங்க வந்து எழுதுறதுக்கு எங்களுக்கு 11 இல்லை, சரியா. இதை நாங்க என்ன சுருக்கலாம் அப்படின்னு சொன்னா 7 பத்துல இத்தனை முறை 10 பேருக்கு பாட்டி கொண்டு 2 3 பத்தின் 3 அடுக்கு. எப்படி எழுதலாம், 2 10 2 அடுக்கு. இது எப்படி எழுதலாம், 5 10 1 அடுக்கு. இங்க 10 ஒண்ணும் இல்லை, அப்ப 4 10 என்ன சைபராம் அடுக்கு, இல்லைங்களா. அப்படின்னு சொன்னா இந்த 7254 நம்பர் எங்களுக்கு எப்படி எழுதலாம், 7 10 3 அடுக்கையும் 1 7000 2 10 2 அடுக்கையும் அப்படின்னா என்ன 100 200 5 10 1 அடுக்கு அப்படின்னு சொன்னா 50 அதையும் 4 10 சைபர் கூட்டியாக மடுத்து நாளைக்கு கூட்டினது என்ன 7254 நம்பர் வரும். கொஞ்சம் தேவனாக நோட் பண்ணிக்கோங்க.
வரிகள்லாம் எழுதியாச்சா? இது விலங்கித்தனம் என்னன்னு சொல்லி இதை வச்சுதான் நாங்க துவித எண்கள்னு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? இப்ப நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் விலங்கிக் கொள்ளும் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்கன்னா 10 சைஃபர்ல ஒரு நம்பர் வண்டி, இதுக்கு என்ன போட்டிக்கிறேன்? 10 சைஃபருக்கு பதில என்ன போட்டிக்கிறேன்? இந்த இடத்துல உண்டு விலங்கினா அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு நம்பருடையும் உண்டு சைஃபர் ஆகிடும், ரெண்டு சைஃபர் ஆகிடும், மூணு சைஃபர் ஆகிடும், கீழே கீழே வந்து 1000 சைபரா மடுக்க இருந்தாலும் ஆன்சர் என்ன? உண்டு. இல்லைங்கண்ணா, இந்த ஒரு நம்பர்டையும் பூஜ்ஜியம் மடுக்க உண்டு. ஆனா என்ன, சைபர்ட சைபரா மடுக்கு மட்டும் என்னான்னு சொல்லி இது உண்டு இல்லை. சுத்தி நீங்க சைபர்ட சைபரா மடுக்கு என்ன வரும்னு சொல்லி ஒரு ஆன்சர் உண்டு இல்லை. இதை தவிர மற்ற நம்பர் எல்லாத்துக்குமான பூஜ்ஜியம் மடுக்கு என்ன? உண்டு. இதையும் தேவைன்னு சொன்னா லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. மேல உள்ளதை அழிச்சிறேன். எடி போட்டுவங்க, தசம எண்களை துவித எண்களாக மாற்ற. இப்ப நாங்க தசம எண்கள்னு என்னன்னு பார்த்தோம். தசம எண்கள்னு என்ன? 10 அடியாக கொண்ட எண்கள். என்ன, இந்த 10 சைபர் 1, 2 அந்த மாதிரி வர எண்கள் தான் என்ன, தசம எண்கள். தசம எண்கள் வந்து நான் அன்றாட வாழ்க்கையில பாக்குற எண்கள் சுத்தி, அதை பத்தி நான் கூட யோசிக்க தேவையில்ல. இப்ப நாங்க பார்க்க போறோம் துவித எண்கள்னு என்னன்னு சொல்லி. துவித எண்கள்னு என்னன்னு சொன்னா, 2 அடியாக கொண்ட எண்கள் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு 2 துவித எண்கள். துவித எண்கள்ல வர்றது வந்து 1 நம்பரும் சைபர், இந்த 2 நம்பர் மட்டும்தான் வறுமை ஒழுத்த. துவித எண்கள்ல வேற 2 or 3 எந்த நம்பருமே வராது. சரியா? துவித எண்கள்ல நாங்க எப்பயுமே 1 நம்பர் சைபர் 2 நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அதை என்ன வச்சுக்கோங்க, இது 2 சைபர் என்ன முன்ன சொன்ன மாதிரி என்ன, 2 நம்பர் சைபராக மடுக்கும் 1 தான், 2 1 2, 2 2 என்ன 4, அப்படின்னு என்ன 2 2 முன்ன சொன்ன 10 10 துவித எண்கள் பசம் எண்களுக்கு அதே மாதிரி துவித எண்கள்ல 2 2 என்ன 8, 2 2 ரெண்டு என்ன 3 ரெண்டு பேருக்கு பட்டிக்கு எங்க என்ன 16, 2 2 2 இது என்ன வரும் 32, 64. இல்லைங்கண்ணா, இந்த நம்பரால என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த 2 எத்தனை முறை பெருக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டீங்க பாருங்க. 2 வந்து 4 பெருக்கப்பட்டீங்க, அப்புறம் வர ஆன்சர் என்ன 16. இதுதான் இந்த 2 சைபர், 2 1, 2 2, 2 3, 2 4, இது 2 அடுக்கலா வர்றத வச்சுதான் சொல்லுவேன்னா துவித எண்கள். நாங்க எப்படி பார்ப்போம் சொல்லி பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஒரு தசம எண் தாரேன் உங்களுக்கு 16 சரியா இது 16 இல்ல என்னடையா ஃபர்ஸ்ட் நான் பார்ப்போம் அவருக்கு ஒரு தசம எண் தாரேன் 21 இந்த 21 எனக்கு எப்படி எழுதலும் 16 சக 4 சக 1 இதை நான் எப்படி எழுதிடுறோம்னா துவித எண்களா எழுதிடும் 16 என்ன 2 தர 2 தர 2 தர 2 இதுனா 2 தர 2 என்ன 2 தர எப்பறாம் அடுத்து ரெண்டுனா ரெண்டின் நாலாம் அடுக்கு ரெண்டின் இரண்டாம் அடுக்கு ரெண்டின் சைப்பராம் அடுக்கு இந்த தசம் என்ன இப்ப நாங்க என்ன துவிதைனா மாத்துறதுக்கு ரெண்டின் அடுக்க எழுதி வச்சிருந்தா துவிதைனா மாத்தலையே துவிதன்ல எப்பயுமேனா சைப்பர் தான் வருமானங்க என்ன ரெண்டு எல்லாமே அப்ப இது துவிதன் வடிவம் இல்லை இதை வச்சுதான் நாங்க இப்படி போயிட்டு எழுத போறோம் இந்த தசம் என்ன துவிதன் வடிவத்துக்கு எழுத போறோம் பார்த்துக்கோங்க ஓடர் என்ன ரெண்டின் சைபர் முதலாக வரும் ரெண்டின் ஒன்று அதுவும் ரெண்டின் ரெண்டு வரும் இரண்டின் மூணு வரும் இரண்டின் நாலு வரும் இப்படிதான் கூடிக்கொண்டு போவோம் ஆனா இங்க பாருங்க இரண்டின் சைபரிக்கு இரண்டின் ஒன்னாம் அடுக்குங்கன்னா இல்ல சரிங்கண்ணா இரண்டின் ரெண்டுக்கு இரண்டின் மூணாம் அடுக்குன்னா இல்ல இப்ப நாங்க அந்த இதை இங்க கொண்டு வருவோம் முதல்ல பாருங்க கொண்டு வந்து இரண்டின் நாலோட பெருக்கி வட்டி ஒன்று எந்த நம்பரோட பிடிக்கணும் அதே நம்பர் தான் அதே மாதிரி அடுத்து என்ன இப்போ இரண்டின் மூணு இல்லை இல்லைங்களா இப்போ என்ன செய்வோம் பூஜ்ஜியத்தால் இரண்டின் மூணை பெருக்குவோம் பூஜ்ஜியத்தால் எந்த நம்பர் பெருக்கினாலும் ஆன்சர் என்ன பூஜ்ஜியம் தான் இப்போ இரண்டின் மூணை பூஜ்ஜியத்தால் பெருக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் நடக்க போறல அதே மாதிரி இங்கே இரண்டின் ரெண்டு அது நாங்கள் எழுதுவோம் ஒன்று தர இரண்டின் இரண்டு இப்போ ஆன்சர் என்ன இரண்டின் ரெண்டே தான் அடுத்து என்ன இப்ப இப்ப இங்க இரண்டின் ஒன்று இல்லை அதை நாங்க இங்க கொண்டு வரோம் இப்படி பூஜ்ஜியம் தர இரண்டின் ஒன்று அடுத்து என்ன உண்டு தர இரண்டின் சைபர் இப்ப இதுல பாருங்க இன்னும் உண்டு இந்த சைபர் இன்னும் உண்டு இந்த சைபர் இது உண்டு இதை வச்சுதான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் துவித என்ன எழுத போறோம் உண்டு சைபர் உண்டு சைபர் உண்டு அப்ப 21 துவித எண்ணில் எழுதின என்ன விட ஒன்று சைபர் ஒன்று சைபர் ஒன்று இது எங்கேயும் பாருங்க ரெண்டு மூணு நாலு ஒரு நம்பருமே வரல வந்தீங்கன்னா ஒன்றும் சைபரும் மட்டும்தான் ஆனா இங்க நாங்க இப்படி எழுதின முக்கியமான ஒரு விஷயம் என்ன எழுதணும்னு சொன்னா இது இரண்டுன்னு எழுதணும் ஏன்னு சொன்னா இது ஒரு துவித எண்டு அப்பதான் என்ன விளங்கும் சும்மா எழுதாம விட்டோம்னு சொன்னா இது ஒரு தசம எண்ணா ஐக்கை கூட வாக்கி இது தசம எண்ணிலையும் ஒன்று சைபர் வரும் ஆனா தச துவிதன்ல மட்டும்தான் என்ன ஒன்றும் சைபர் மட்டும் வரும் இப்ப இங்க என்ன செய்யணும் கட்டாயம் இரண்டு அப்படின்னு எழுதணும் இதை நோட் பண்ணிக்கோங்க இதை வச்சு கொண்டுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி இல்லைன்னு செய்ய போறோம் இன்னொரு முறை விரங்கப்படுத்தி நான் நல்லா பாத்துக்கோங்க இது வந்து 21 21ன்ற ஒரு தசம என்ன நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் துவித என்ன மாத்த போறோம் 21 எப்படி எழுதலாம் 16 சக 4 சக 1 16 நாளை கூட்டினா 20 20 கூட்டினா 21 இந்த 16 எப்படி ரெண்டின் மடங்கா நாங்க எழுதுவோம் ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு ரெண்டு நாலு முறை பேருக்கு என்ன 16 வரும் அதே மாதிரி ரெண்டு தர ரெண்டு 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 முறை பிரிக்கினா நாலு வரும் ஆனா இங்க ரெண்ட சைபராவது முறை பிரிக்கினா அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா டவுன் நோட்ல சொல்லிப்பேன் எந்த ஒரு நம்பரையும் நம்பர் டேயும் பூஜ்ஜியம் அடுக்குன்னா உண்டு ரெண்டுல பூஜ்ஜியம் அடுக்குன்னா உண்டு சரியா பிரிக்கணும் என்னைக்கு ரெண்டு நாலு முறை பெருக்கி பாட்டி அப்ப ரெண்டு நாலு இங்க பாருங்க ரெண்டு ரெண்டு முறுக்கு பெருக்கி பாட்டி ரெண்டு இந்த ரெண்டு சைபரா முறை பெருக்கி பாட்டி இப்போ உண்டு பாருங்க
ரெண்டின் நாளி காண ரெண்டின் மூணு இல்ல, அதே மாதிரி ரெண்டின் ரெண்டே காணேன்னா ரெண்டின் இரண்டு ஒன்று இல்ல, ரெண்டின் சைபர் ஏ. இப்ப நாங்க இல்லாத பெருமானத்தையும் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், கொண்டு வர போறோம், எழுத போறோம். உண்டு தர ரெண்டின் நாலு, புரியுதுன்னா ரெண்டின் நாலு என்ன செய்வோம், உண்டோட பெருகினா அதே ஆன்சர் தான், சரிங்களா. அடுத்தது சைபரை ரெண்டின் மூணால பெருக்குவோம், சைபர் ரெண்டின் மூணா பெருக்கினா என்ன ஆன்சர், சைபர் தான், சரிங்களா. இப்ப உண்டு அது இல்லைன்னு தான் அடுத்தான், ஆனா நீங்க துவித என்ன கொண்டு வரதுக்காக வேண்டிதான் சைபரால பெருக்கிக்கணும். அடுத்தது பாருங்க, ஒன்று தர இரண்டு இரண்டு, அது என்ன, அதே ஆன்சர் தான். அதே இடத்துல வந்து இங்க இரண்டின் ஒன்று இல்லை, அதை நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வரோம், என்ன இரண்டின் ஒன்றை சைஃபரால பெருக்கி இரண்டின் ஒன்றை கொண்டு வந்தீங்களா. அடுத்தது வந்து இரண்டின் சைஃபரா மடக்கிக்கு அதை ஒன்றால பிரிக்கிறோம். இப்ப துவித எண்கள் என்னன்னு சொன்னா ஒன்றும் சைஃபரும் வர்றது மட்டும்தான் துவித எண்கள். இப்ப இதுல பாருங்க, இதை என்ன இதால பிரிக்கிறோம், ஒன்றால பிரிக்கணும் அந்த ஒன்று இங்கே வருது, சைஃபரால பெருக்கிக்கிறோம் அது இங்கே வருது, இந்த ஒன்று இங்கே வருது, சைஃபர் இங்கே வருது, இந்த ஒன்று இங்கே வருது. அடுத்த என்ன இருபத்தொன்றுல துவித எண், இதை நோட் பண்ணிக்கணும் சொல்லுங்க. அடுத்த என்ன படுத்துல யாரு சார் டவுட் எல்லாம் சரி தான் கேளுங்க. எழுதுறீங்களா? ஓம் சார். ஓ சார். ஆம் சார். இப்ப நான் சொல்லி தந்த மெத்தட் வந்து கொஞ்சம் அத்த மாதிரி இருக்கும், ஆனா நாங்க இந்த மெத்தட இது வந்து உங்களுக்கு நாங்கள் விளங்குறதுக்காக வேண்டி பேசிக்கா சொல்லி தரது, ஆனா இது வந்து எந்த ஒரு கணக்குலயோ எதுலையுமே நீங்க யூஸ் பண்ண போறல. இப்பதான் இது துவித என்ன காண்றதுக்கான லேசான மெத்தட சொல்லி தர போறேன், நல்லா காணிச்சோங்க. இப்ப அதே நம்பர் எடுப்போம், இருபத்தி ஒன்று. நாங்க எப்படி காண போறோம்னு சொன்னா இதுக்கு இருபத்தொண்ட, இப்ப துவித என் தானே, துவித என்ல அதுல என்ன வரும், ஒன்றும் சைபர், ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் தான் வரும். ரெண்டே நம்பர் ரெண்டு நம்பர்ஸ் வர்றதால நான் இருபத்தொண்டு செய்யும் இரண்டால பிரிப்போம், இருபத்தொண்டு ரெண்டா பிரித்தா பத்தும் என்ன செய்யும், ஒன்று மீதி வரும், ஒன்று மீதி வரத நம்ம சைட் எழுதும். திரும்ப பத்தை ரெண்டா பிரிப்போம், திரும்ப பத்தை ரெண்டா பிரித்தா அஞ்சு, மீதி வருமா, மீதி வராது, அதை என்ன செய்வோம், சைப்பர்னு எழுதும். திரும்ப பிரிப்போம், திரும்ப பிரித்தா இரண்டும் வரும், திரும்ப ரெண்டால பிரிப்போம், ஒன்றும் வரும், திரும்ப ரெண்டா பிரிப்போம் வரும். இருபத்தொன்ன ரெண்டாவது பிரிச்சுக்கிறோம், என்ன வருது, பத்து வந்து ஒன்று மீதி வரும். இப்படி போட்டு பிரித்தா உங்களுக்கு விளங்கும், ரெண்டா பிரிச்சு என்ன ஒன்று மீதி வருது, அந்த ஒன்று தான் இது, இந்த பத்து தான் இது, சரியா. அதுக்கப்புறம் பத்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம், அஞ்சு வருது மீதி வரல, பத்து ரெண்டா பிரிச்சா அஞ்சு வரும் மீதி வராது. அதுக்கப்புறம் அஞ்சு ரெண்டா பிரிச்சா ரெண்டு வரும், ஒன்று மீதி வரும், ரெண்டா ரெண்டா பிரிச்சா ஒன்று வரும், மீதி என்ன மீதி வராது. அதுக்கப்புறம் திரும்ப ஒன்றா ரெண்டா பிரிச்சா இதுக்கு எல்லாம் சைபர் வரும், மீதி என்ன உண்டு. இதுதான் இதோட துவிதன் பாருங்க. இப்ப நான் முதல்ல எடுத்த ஆன்சரும் இந்த எடுத்த ஆன்சரும் ஒன்று தான், என்ன மீதியின் மேல தான் எழுதும், உண்டு சைபர் உண்டு சைபர் உண்டு. இதுல நான் அவ்வளவு கஷ்டப்படுத்தி செஞ்சதுல லேசான மெத்தட் இத்தனை பாருங்க, ஒரே ஆன்சர் தான் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க, விளங்காட்டி கேளுங்க.
சரியா? ஆம் சார். கொஞ்ச நேரம் இருங்க, பாங்க செலுத்து, பாங்க முடிஞ்சோடனே இந்திய விளங்க படுத்துறேன். பத்தொன்பது ரெண்டால பிரிப்போம். ஆன்சர் வந்து என்ன? ஒன்பது. ஒன்பதும் ஒன்று மிச்சம். திரும்ப ரெண்டால பிரிப்போம். ஆன்சர் என்ன? நாலும் ஒன்று மிச்சம். திரும்ப ரெண்டால பிரிப்போம். ரெண்டும் வரும். திரும்ப ரெண்டால பிரிப்போம். ரெண்டும் வரும். திரும்ப ரெண்டா பிரித்தா ஆன்சர் என்ன? ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன். இது என்ன? ரெண்டு. சரியான பாருங்க ஆன்சர். ஒன்பது ரெண்டா பிரித்தோம். ஒன்பதும் ஆன்சர் ஒன்று. சார் ஒன் ஜீரோ இல்ல, ஒன் ஒன் சார். பத்தொன்பதுக்கா செஞ்சீங்க பாருங்க கொஞ்சம். பத்தொன்பது ரெண்டால பிரித்தா ஒன்பதும் ஒன்று மீதி வரும். சரி சார். திரும்ப ஒன்பது சரிதானே? திரும்ப ஒன்பது ரெண்டா பிரித்தா நாலும் மீதி ஒன்றும் வரும். திரும்ப நாலு ரெண்டா பிரித்தோம்னு சொன்னா இரண்டும் மீதி வராது. திரும்ப இரண்டு இரண்டால பிரித்தா ஒன்றும் மீதி சைபர் வரும். ரெண்டு இரண்டா பிரித்தா சைபரும் மீதி ஒன்றும் வரும். ஆன்சர் என்ன? ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன். சரியா? கேள்வி வந்து இட்டாந்தா படுத்த இன்னும் ரெண்டு கேள்வி செய்யறேன் பாத்துவோம். அப்படியே இத வந்து இப்ப நான் செய்யறேன் பாத்துவோம். நாற்பத்தி ஒன்று. நாற்பத்தி ஒன்று இரண்டா பிரிச்சா இருபதும் மீதி உண்டு. இருபது இரண்டா பிரிச்சா பத்தும் மீதி இல்லை. இதை ரெண்டா பிரிச்சா அஞ்சும் அதுக்கும் மீதி இல்லை. அஞ்சு ரெண்டா பிரிச்சா இரண்டும் மீதி எத்தனை? ஒன்று. திரும்ப இரண்டு இரண்டா பிரிச்சா ஒன்றும் மீதி இல்லை. இத ரெண்டா பிரிச்சா ஜீரோவும் மீதி உண்டு. இதுக்கு ஆன்சர் என்ன? ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். இதே இரண்டு அடி வரும். நாற்பத்தொன்று இரண்டா பிரிச்சா இருபதும் மீதி ஒன்று வருது. திரும்ப இருபது இரண்டா பிரிச்சா பத்தும் அதுக்கும் மீதி இல்லை. பத்து ரெண்டா பிரிச்சா அஞ்சும் அதுக்கும் மீதி இல்லை. அஞ்சு ரெண்டா பிரிச்சா ரெண்டும் மீதி ஒன்று வருது. இரண்டு இரண்டா பிரிச்சா ஒன்றும் மீதி இல்லை. ரெண்டு ரெண்டா பிரிச்சா ஜீரோவும் மீதி ஒன்று. ஆன்சர் என்ன? ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். அடுத்து வந்து முப்பத்தி ஆறை பார்ப்போம். முப்பத்தி ஆறு ரெண்டா பிரிச்சா ஆன்சர் என்ன? பதினெட்டு மீதி இல்லை. பதினெட்டு ரெண்டா பிரிச்சா ஒன்பதும் அதுக்கும் மீதி இல்லை. ஒன்பது ரெண்டா பிரிச்சா என்ன? ஒன்பது ரெண்டா பிரிச்சா நாலும் மீதி ஒன்று வரும். நாலு ரெண்டா பிரிச்சா இரண்டும் அதுக்கு மீதி இல்லை. ரெண்டா இரண்டா பிரிச்சா ஒன்றும் அதுக்கும் மீதி இல்லை. ரெண்டா இரண்டா பிரிச்சா ஒருத்தரும் உண்டு. அதுக்கு ஆன்சர் என்ன? ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ. தெளிவுங்க.
எழுதி நாட்கள் 34 25 ரெண்டு நம்பருக்கும் என்னன்னு காணுவோம். ஆன்சர் செஞ்சார்கள், ஆன்சர் அனுப்புங்க. சரி, விடைகள் வந்துச்சு, பாக்குறேன். சரி, பாத்துங்க என்ன சரி ஆன்சர், என்ன பிள்ளை உங்களுக்கு வேணும். சார், விடைய மாத்தி அனுப்பிச்சு. 34 ரெண்டா பிரிச்சா 7, ரெண்டா பிரிச்சா 8, மீதி 1, ரெண்டா பிரிச்சா 4, சைபர் ரெண்டா பிரிச்சா 2, அதே 2, சரி 2 மீதி இல்லை, சரியா? இதே ரெண்டா பிரிச்சா என்ன 1, இதுக்கும் மீதி இல்லை. இதை ரெண்டா பிரிச்சா சைபர் 2. ஆன்சர் என்ன? 100010. 34 தான் இந்த ஆன்சர், சரியா? இப்ப 25 செய்யறாங்கள பக்கம் பாத்துவங்க. 25 ரெண்டா பிரிச்சா 12, ரெண்டா பிரிச்சா 6, மீதி
ஆறு ரெண்டா பிரிச்சா ஜீரோ, மூணு ரெண்டா பிரிச்சா ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டா பிரிச்சா ஆன்சர் என்ன? 1 1 0 0 1. கேள்விங்க சரி. இப்ப உங்களுக்கு யாரு சரி விளங்காமை காயுது நேரம் படித்தது விளங்கிட்டு சார். சரிப்பா அடுத்த தலைப்பை போட்டுக்கோங்க. துவித எண்களை தசம எண்களாக மாற்ற. இப்ப நாங்க என்ன பார்த்தோம்? தசம எண்களை எப்படி துவித எண்ணா மாத்துறதுன்னு பார்த்தோம். பார்ப்போம் துவித எண்களை எப்படி தசம எண்களா மாத்துறேன்னு சொல்லி. ஒரு நம்மளுக்கு ஒரு சுவித என்ன என்னன்னு நல்லா வேங்கி சுவித என்ன என்ன அதுல ரெண்டு நம்பர் செய்யும் அதுவும் என்ன ஜீரோ மட்டும்தான் அதுலேயும் வேற ஒரு நம்பர் இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு சுவித என்ன நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவோம். தசம் என்ன மாத்துறது உங்களுக்கு ஒரு நம்பர் தாரேன். 1 0 0 0 1 0 இதில் ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேரத்தோடு செஞ்ச கணக்கு தான் நான் திரும்ப ரிவர்ஸ்ல செய்ய போறேன். அதே ஆன்சர் வருதான்னு ஆகும். கொப்பில பாருங்க நேரத்தில் செஞ்சுக்கணும். ஆன்சர் என்ன வந்துச்சு? 34 வந்து 34 என்ன 34 இந்த ரசம் என்ன சுவித என்ன மாத்திரம் என்ன 1 0 0 1 0 வந்துச்சு. இதே நாங்கள் திரும்ப செஞ்சு இந்த ஆன்சர் எடுக்க போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரிவர்ஸ் செய்தான் ஸ்டார்ட் ஆகும். சுவிதம் என்ன ரெண்டின் மடங்கு, ரெண்டின் மடங்கு. இது வந்து என்ன பூஜ்ஜியமாவது இடத்துலேயே அப்படின்னு நினைச்சா லாஸ்ட் லீக் ரிவர்ஸ்ன்னு பார்த்துதான் ஃபர்ஸ்ட் லீர நம்பர். இப்போ இது வந்து என்ன ரெண்டு பூஜ்ஜியமாக இருக்கு. இது என்ன ரெண்டாவது, இது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது. சரியா? இப்போ நாங்கள் என்ன எழுத போகிறோம்? ஒவ்வொரு ஒரு நம்பராக எழுத போகிறோம். இந்த 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 நம்பர் தான் எழுத வரும். பூஜ்ஜியம் தர ரெண்டிட சரிபராம இருக்கு. சக அடுத்து எழுத போறேன் இந்த நம்பரை. இது என்ன ரெண்டிட ஒன்னாவது இடத்துல ஒன்று தர இரண்டின் ஒன்னாம் அடுக்கு. சக இது என்ன அடுத்த இந்த நம்பர் பூஜ்ஜியம் தர மூணாம் அடுக்கு. அடுத்த இந்த நம்பர் பூஜ்ஜியம் தர இரண்டின் நாலாம் அடுக்கு. சக ஒன்று தர இரண்டின் அஞ்சாம் அடுக்கு. இதுக்கு லேசா ஆன்சரை போடலாம். ஏன்னா நிறைய பூச்சியம் தான் வந்து எந்த ஒரு நம்பரையும் பூச்சியத்தால பிரிக்கணும். ஆன்சர் என்ன அதே ஜீரோ தான் வரும். இதையும் பூச்சியத்தால பிரிக்கணும் ஜீரோ, இதையும் பூச்சியத்தால பிரிக்கணும் ஜீரோ ஜீரோ என்ன இதெல்லாம் ஜீரோ தான் வரப்போகுது. சரிங்க? ஏ எந்த ஒரு இலக்கத்தையும் பூச்சியத்தால பெருக்கொள்ள வர ஆன்சர் என்ன ஜீரோ தான் வரும். நீங்க ஆன்சர் எழுதுன பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கானது என்ன வரும் ஜீரோவால பிரிக்கணும் என்ன உண்டு
இரண்டின் ஒண்டா மடுக்கு என்ன? இரண்டு. ஒன்று தர இரண்டுன்னு வரும். என்ன வரும்? ஜீரோ. இதுக்கு என்ன வரும்? சக ஜீரோ. இதுக்கு என்ன வரும்? சக ஜீரோ. ஏ என்ன ஜீரோ வரதான் பெருக்கி பார்த்தீங்க. என்ன பாருங்க என்ன வருது? ரெண்டு தர இரண்டின் அஞ்சாம் அடுக்கு. இரண்டின் அஞ்சாம் அடுக்கு என்ன? முப்பத்தி இரண்டு. ஏ இரண்டு அஞ்சு ஒரு பெருக்கோல வார ஆன்சர் என்ன? முப்பத்தி ரெண்டு. இந்த நேரத்தோட ஸ்டார்ட் செய்தீங்க பாருங்க நல்லா பாதிக்கும். இப்ப ஜீரோ சக ரெண்டு எல்லாம் அப்படியே போட்டு இதெல்லாம் என்ன ஜீரோ தான். ரெண்டு தர முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு. முப்பத்தி ரெண்டையும் சைபரை கொண்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு. ஆன்சர் என்ன? முப்பத்தி நாலு. ஏங்கா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளாஸை முடிக்கிறேன். எல்லா வகையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு கேள்வி தாரேன், மூவாக அடுத்த கிளாஸ் செஞ்சுடுவாங்க. ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் 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 அடை இரண்டு அடுத்தது ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ 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 இரண்டு. ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஆர்கேலியும் ட்ரை பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட கிளாஸ் முடியுது. எழுதாக அப்படியே நோட் பண்ணுங்க.